வணக்கம் செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 29 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. மகாராஷ்டிராவில் நகர்ந்து சென்று கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குஜராத்தை அடைந்துவிட்டது. வரக்கூடிய மணி நேரங்களிலே மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் இறங்கி ஷாகன் என்ற புயலாக உருவெடுக்க இருக்கிறது. இது ஈரான் மற்றும் பாகிஸ்தானுக்கு மிக எல்லை, அதாவது தரையேறி கூட, தரையில் பாதி நிலத்தில் பாதியாக கூட, அல்லது தரையேறி மீண்டும் கடலில் இறங்கும் அளவிற்கு மீண்டும் ஒரு கடல் கடக்கும் நிகழ்வு ஏற்பட இருக்கிறது. என்ன நிகழ்வாக இருந்தாலும் தீவிரம் குறையாமல் அது பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டின் கரையோரத்தையும் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு அது ஓமன் மற்றும் யுஏஇ நோக்கி நகரும். கண்டிப்பாக ஓமனுக்கும் ஓமன் வரை கனமழையை கொடுக்கும். இதில் பாகிஸ்தான் கடலோரமும் ஈரான் கடலோரமும் காற்று சேதத்தையும் வெள்ள சேதத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது. 150 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஷாகன் புயல் உருவெடுக்கும் வரக்கூடிய நாட்களில். அடுத்ததாக இந்த ஒரு நிகழ்வு காற்றை திசை மாற்றும் என்றும் திசை மாற்றிவிட்டதே. தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக தென் தமிழகம் வழியாக நுழைந்தது மெல்ல நகரும் காற்றாக மாறியிருக்கிறது. வலுவான காற்று அரபிக்கடலின் வடக்கு பகுதி குஜராத் பகுதி நோக்கி திரும்பியிருப்பதை வரைபடத்தில் இணைத்திருக்கிறேன், பாருங்கள். அடுத்தபடியாக வங்கக்கடலில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக நுழைந்தது. தற்பொழுது மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தென்சீன கடல் நிகழ்வு ஊசி போல் இருந்தாலும் உயிர் கொடுத்து கொண்டே இருக்கும் காற்று வலுவாகி கொண்டே இருக்கும். தரையிலும் தொடர்ந்து ஒரு வாரம் இமயமலை அருகே சுழன்று கொண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் கனமழையை கொடுத்து கொண்டு தமிழகத்திற்கும் மழையை கொடுக்கும் மெல்ல நகரும் காற்றை ஈர்த்து தமிழகம் அருகே அந்தமான் இலங்கை காற்று சுழற்சி தமிழகம் அருகே அமைந்து கட்டுப்பாட்டாளராக அமைந்து மெல்ல நகரும் காற்றை கட்டுப்படுத்தி தேக்க வைத்து, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகாவிற்குள் கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொண்டு வந்து அதையும் தாண்டி காற்று பகுதிக்குள் நகர்த்தி காற்று பகுதிக்கும் வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி மழையை கொடுத்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்மேற்கு பருவமழையை கொடுத்து அங்கும் வெப்பசலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழையாகவே கொடுத்து தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் வரக்கூடிய, அதாவது நாளை 30ஆம் தேதி மாலை முதல் அக்டோபர் 11 முடிய அதற்கு பிறகும் இருக்கிறது. இதை இந்த சுற்றாக எடுத்துக்கொள்வதற்காக வகை பிரித்திருக்கிறேன். ஆக இந்த அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 11ஆம் தேதி வரைக்கும் மழையை கொடுக்க இருக்கிறது. எல்லாமே மாலை இரவு, அதற்கு பிறகும் மழை தெரிகிறது. காற்று சுழற்சிகள் தீவிரமடைந்து, நம்ம சொன்னோம்னா அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து 3 நாள் தீவிரமடைந்து பிறகு, ஆக அதில் ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். ஆக 11, 12, 13 வரைக்கும் இருக்கும். 13ஆம் தேதி தான் தீவிரமடைந்து அது ஒடிசா நோக்கி சென்று அங்கே ஒரு புயலாக கரை கடக்கும். 13, 14ஆம் தேதி, 15ஆம் தேதியில் ஆக மழைப்பொழிவு நாளை தொடங்கி இருக்கிறது. அடுத்த சுற்று வெப்ப சலன காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று இணைந்த மழை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மழையை கொடுக்க இருக்கிறது. நாளை செப்டம்பர் 30 மாலை உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளிலும் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளிலும் தொடங்கும் மழை. நாளை 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவகங்கை உட்பட, ஏன்னா அருகில் தான் இருக்கு, ரொம்ப தூரம் கிடையாது கடலை விட்டது, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சியும் கொஞ்சம்தான் உள்ள, திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதிக்கு சற்று கூடுதலாக, மற்றும் அரியலூர், பெரம்பலூர் உள்ளே இருந்தாலும் அரியலூர் சற்று உள்ளே தான், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்கால், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சியும் சற்று உள்ளே தான், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஒட்டும் மேற்கு பகுதியும் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதை ஒட்டியிருக்கூடிய திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, இதற்கெல்லாம் 30ஆம் தேதி நாளை இரவு, நாளைய மறுதினம் 1ஆம் தேதி அதிகாலை பொழுது விடிந்ததும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும்.
ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மழை தொடர்ந்து கொண்டிருக்கும், காலையானதும் விலகும். ஒன்றாம் தேதி பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றாம் தேதி காலை விலகி மீண்டும் ஒன்றாம் தேதி மதியம் மழை தொடங்கும். உள் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் இப்போ நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். மீண்டும் உள் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இப்போ 30ஆம் தேதி மழை காற்று பகுதிக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. காற்று பகுதி குறுகி இருக்கும், பறந்து விரிந்த காற்று பகுதி, அதாவது நெகமம் கருமாபுரத்திலிருந்து இருக்கக்கூடிய, ஏன் பாலக்காட்டிலிருந்து கந்தர்வக்கோட்டை வரைக்கும் காற்று பகுதியாக இருக்கக்கூடியது. வரக்கூடிய 30ஆம் தேதி காற்று பகுதி என்பது சுருங்கி திருப்பூர் மாவட்டம் மட்டும் காற்று பகுதியாக இருக்கும். ஆக 30ஆம் தேதி கரூர் மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை மாவட்ட கந்தர்வக்கோட்டைக்கும் மழை உண்டு. வரக்கூடிய 30ஆம் தேதி நாளை இரவு மறுதினம் 1ஆம் தேதி அதிகாலை, அடுத்த நாள் 1ஆம் தேதி காற்று பகுதி என்பது காணாமல் போய்விடும். அக்டோபர் 1 முதல் காற்று பகுதி இருக்காது, அவ்வளவுதான். வடகிழக்கு பருவமழை முடியும் வரைக்கும், பொங்கல் வரைக்கும் காற்றுப்பகுதி இருக்காது, முடிந்து விட்டது. தென்மேற்கு பருவமழையோட காற்றுப்பகுதியோட காற்றோட வேகம் மிகுந்த நிகழ்வெல்லாம் முடிந்து முடிவுக்கு வருகிறது. ஆகையின் காரணமாக அக்டோபர் 1 முதல் காற்றுப்பகுதி இருக்காது, காற்றுப்பகுதியும் மழைப்பகுதியாக மாறி திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், காட்டம்பட்டி, காமநாயக்கம் பாளையம், செஞ்சேரிமலை மற்றும் பல்லடம், குண்டடம் மற்றும் வெள்ளக்கோயில், பொங்கலூர் மற்றும் பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி, அதே போல் உப்பார் அணைப்பகுதி, தாராபுர நகர சுற்று வட்டார, தாராபுர கிராம பகுதிகள் மற்றும் துங்காவி, மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை மற்றும் கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி உட்பட எங்குமே, பொள்ளாச்சி சுற்று வட்டாரம், தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியாக, தென்மேற்கு பருவமழையை தாண்டி தமிழகத்தில் பெய்யக்கூடிய வெப்பசலன மழைப்பகுதி, வெப்பசலன காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக, தென்மேற்கு பருவ காற்று இணைந்த மழையாகவும், கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும், உங்கள் மாவட்டம் உட்பட, எல்லா மாவட்டம்னு சொன்னாலே அது உங்கள் மாவட்டமும் உண்டு, எங்கள் மாவட்டத்தை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர், உங்கள் மாவட்டமும் உண்டு, உங்கள் ஊர் உட்பட என்றால் உங்களுக்கும் உண்டு. ஆக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் 30ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 1ஆம் தேதி காற்று பகுதிக்கும், 30ஆம் தேதியே காற்று பகுதிக்கும் உண்டு. காற்று பகுதியில் கொஞ்சம் காற்று பகுதி சுருங்கி கொஞ்சம் ஒதுக்கி இருக்கும், ஆனால் 1ஆம் தேதி ஒதுக்காத மழை. 1, 2, 3, 4 விட 5, 6, 7, 8 லோ பிரஷர் ஏரியா, அதாவது காற்று சுழற்சி தமிழகத்தில் நெருங்கி வந்து தீவிரமடைந்து, அதாவது தீவிரம்னா புயலாம் கிடையாது, வெற்றிடம், ஒரு வெற்றிடம் காற்றை தன் பக்கம் கொண்டு வரும், வெற்றிடத்தை நிரப்ப அழைத்து வரும். ஆனால் நெற்றிடம் வெற்றிடம் நிரம்பாமல் வெற்றிடமாகவே தமிழகம் கரை கடந்து வெற்றிடமாகவே அப்படியே அரபிக்கடலுக்கு போய், அரபிக்கடலிலும் வயநாடு, குடகு, கர்நாடகாவோட நீ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும், கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழையை கொடுத்து தமிழக அனைத்து, கன்னியாகுமரி முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் 1ஆம் தேதி முதல், 30ஆம் தேதியிலிருந்தே 1ஆம் தேதி முதல் கண்டிப்பாக பரவலான மழையை, கனமழையை கொடுத்து, நல்ல மழையை கொடுத்து 11ஆம் தேதி வரை அணைகளையும் நிரப்பி, அதிக தண்ணீர், உபரி நீர், அதாவது அமராவதி நிரம்பி அமராவதியிலிருந்து உபரி நீர் வந்து நம் காவிரிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இன்னும் பவானி சாகர் கூட முழு கொள்ளளவை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைகள் நிச்சயமாக செப்டம்பர் 11க்குள் கர்நாடக அணைகள் நிரம்ப, அக்டோபர் 11க்குள் கர்நாடக அணை நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக அணையிலிருந்து மேட்டூருக்கு கூடுதல் நீர் வர வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக அணையிலிருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற நிலையில் மேட்டூர் அணை பாசனத்திற்கு சற்று இடைக்காலம் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய இருக்கிற காரணத்தினால, ஆகையின் காரணமாக மேட்டூர் நீர் பயன்பாட்டுக்கு வர கொஞ்ச நாளைக்கு பயன்பெறாது, அதாவது நிறுத்தப்பட்டிருக்கும் பாசன பகுதிக்கு உள்ள திறப்பு. ஆகையின் காரணமாக சேமிக்கப்படும் மேட்டூர் தண்ணீர் வரத்தும் கூடும். ஆக நல்ல ஒரு வானிலை அமைப்பை கொடுக்க இருக்கிறது. ஒன்றே ஒன்று அறுவடை விவசாயிகளுக்கு சற்று இடையூறு கொடுக்க இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், வானிலைக்குடன் இணைந்திருக்க வேண்டும். ஓரிரு நாள் இடையிலே இடைவெளி கிடைக்கும், இன்று ஒரு நாள் முழுமையான இடைவெளி இருக்கிறது. இன்று ஒரு நாள் மாலை வானிலை அறிக்கை சொல்லிடுறேன், இன்றைக்கு மாலை வானிலை அறிக்கை, இன்று 29ஆம் தேதி மழை மறைக்கக்கூடிய இடத்திற்கும் கிழக்கு பகுதி மழை தொடங்கும். இன்றைக்கு மெல்ல நகரும் காற்று தான், வலுவான தென்மேற்கு பருவ காற்று இல்ல, மெல்ல நகரும் காற்று, லேசாக வெப்பசலன மழையை தொடுக்கும் காற்று, காற்று பகுதிக்கு காற்று இருக்கும். நாளைக்கு தான் காற்று முழுமையா விலகும், நாளை மறுதினம் 1ஆம் தேதி நிசப்தமாகிவிடும். புரிந்து கொள்ளுங்க, நிசப்தம் ரொம்ப நிசப்தம் கிடையாது,
ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வெப்பசலனத்தை கடலோரத்துக்கு கொண்டு வரணும்னா சுத்தமாக என்ன வராது, ஒரு 5 கிலோமீட்டர் வேக காற்று. ஆக பாலக்காடு வெப்பம் தாராபுரத்துக்கும், தாராபுரத்தில் லேசான காற்று அது அரவக்குறிச்சியை தாண்டி திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே வந்து கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு மெல்ல நகரும் காற்றை அமைப்பு இருக்கிறது 1ஆம் தேதி. ஆக இன்று காற்று இருக்கும், நேற்றை விட குறைவாக இருக்கும், நாளை இன்னும் குறைந்து விடும், அடுத்த நாள் மிக நின்றுவிடும். நின்றுவிடும்னா ரொம்ப மெல்ல நகரும் காற்றாக மாறிவிடும். ஆக 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வானிலை அமைப்பு மாற இருக்கிறது. அறுவடை விவசாயிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று 29ஆம் தேதி மழை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்கு பகுதி, அதாவது கொடைக்கானல் மலை காற்றை மறைக்கும் பகுதி, அதற்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, வாடிப்பட்டி, சோடவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் இந்த பகுதி, அதே போல அழகர் கோவில், மேலூர், கொட்டாம்பட்டி போன்ற பகுதிகள், அதே போல சிறுமலை பகுதி, அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி நத்தம் பகுதி, நத்தத்திலிருந்து அப்படியே திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட இடைப்பட்ட பகுதிக்கும் இன்று மழை இருக்கிறது. ஆவுடையார் கோவிலில் இன்னும் மழை பெய்யாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம், நாளையிலிருந்து இருக்கிறது மழை. நாளை ஆவுடையார் கோவிலுக்கு கண்டிப்பாக மழை பொழியும். விதைப்பு விவசாயிகள் இன்னும் முளைக்கவில்லை என்று இருக்கிறார்கள், ஆனால் நாளையிலிருந்து கூடுதல் மழை இருக்கிறது. நீங்கள் அதிக மழை என்பதனால வடிய விடவே தயாராக இருக்க வேண்டும். அந்த வடிய விடும் நீரை உங்கள் ஆவுடையார் கோயில் சுற்று வட்டாரத்திற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையும் நிரப்ப முயற்சி செய்யுங்கள், அனைத்து குளங்களையும் நிரப்பி செய்யுங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய. அதே போல வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு என்பது சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். ஆகவே வடிய விடுவது என்பால் ஆற்றில் வடிய விட்டு கடலுக்கு அனுப்பிவிடாதீர். தயவு செய்து ஒவ்வொருவரும் நாம் முயற்சி செய்தால்தான் மழைநீர் சேகரிப்பை நாம் முழுமையாக கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஆகவே தயவு செய்து வடியை விட்டு விடாதீர், ஆற்றிலே விட்டு கடலில் அனுப்பிவிடாதீர். மழை பொழிவு இருக்கிறது, நல்ல மழை. 29ஆம் தேதி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மாலை இரவுல புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லை பகுதிக்கு மழை உண்டு. அதே போல சிவகங்கை மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே மழை தெரிகிறது. மேலும் கொடைக்கானல் மலை போல நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கும் பகுதியாக வடக்கு பகுதிக்கு, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டத்தின் கொளத்தூர், மேட்டூர் பகுதி மற்றும் மேச்சேரி பகுதி, சேலம், ஏற்காடு பகுதிக்கு, அதே போல எடப்பாடி போன்ற பகுதி, எடப்பாடி நான் தினம் சொல்றது என்னன்னா அங்க மழை பெய்யுது. இன்றைக்கு அங்க மட்டும்தான் மழை பெய்யுங்கிறதுனால எடப்பாடியை சொல்றோம். நாளைக்கு எங்கும் மழைக்கும் போது நான் எடப்பாடி ஊரை சொல்ல தேவையில்லை, எங்கள் ஊரை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். எங்கும் மழை அப்படின்னா ஒரே வருதுல, ஈஸியா வானிலை இருக்க முடிஞ்சிடும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கனமழைனா ஒரே வருதுதான். அப்ப எல்லா ஊருமே அடங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல கரூர் மாவட்டம் சொல்லல, அதே போல எங்களுக்கு வந்து தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயிலுக்கும் சிவகிரிக்கும் வடக்கே இருக்க பகுதி சொல்லல அப்படின்னு சொல்லிடாதீங்க. எல்லா பகுதிக்கும் மழை உண்டு நாளையிலிருந்து. ஆக நாளை மறுதினம் 1ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை, இன்றைக்குள்ள மழை இந்த சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும், அதே போல தருமபுரி மாவட்டம் தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது, கடலூர் மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று சும்மா தொடக்கம், லேசா ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே, நாளை பரவலாக கடலோர மாவட்டங்களுக்கு கனத்த மழை கொடுக்கும் வகையில், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனத்த மழை கொடுக்கும் வகையில் நாளை வானிலை அறிவிப்பு நாளையிலிருந்து மாற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலை இரவு அதிகாலை நேரத்தில் தான் பெரும்பாலான மணி இடங்களில் மழை பெய்யும். சில இடங்களில் மதியமே மழை தொடங்கும். உள் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களில் அதிகாலை வரை நீடிக்கும். பொழுது விடிந்ததும் மழையோட தீவிரம் குறைந்து காலை நின்றுவிடும், மீண்டும் மதியத்திற்கு மேல் மழை தொடங்கும். இதுதான் வரக்கூடிய நாட்களின் வானிலை அறிக்கை. அக்டோபர் மாதம் 11ற்கு பிறகும் மழை இருக்கிறது. 2 நிகழ்வு இருக்கிறது, அதில் ஒவ்வொரு நிகழ்வும் வலுத்து வடக்கே விலகி செல்லும். அந்த நிகழ்வு உருவாகும் இடம் நம் அருகே, இலங்கை அருகே, இலங்கை அந்தமான இடைப்பட்ட பகுதி அருகே. அதனால காற்று சுழற்சி தாழ்வு பகுதிக்கு மழை கொடுக்கும். அதுலேயும் ஒரு 2 நாள், ஒரு வாரத்துக்கு 2 நாள், வாரம் அல்ல, 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 10 நாளில் அதுலேயும் அது ஒரு 5 நாள் மழை இருக்கிறது. மீதம் இருக்கிற 5 நாள் விலகி சென்று வடக்கே சென்று ஒரு வலுவான நிகழ்வாக கரை கடந்து செயலிழந்து காற்று கலைந்து பிறகு வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வந்து தொடங்கும். ஆக நீண்டகால வானிலை அறிக்கை, வடகிழக்கு பருவமழையில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்டகால வானிலை அறிக்கையும் விரைவில் ஒன்று வழங்குகிறேன். வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது என்பதை நம்பிக்கையுடன் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள், மழைநீரை சேகரியுங்கள். அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக வானிலைக்குடன் இணைந்திருங்கள். இடையில அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கிறதா என்பதை பார்ப்போம். இடைவெளி கிடைக்கும் போது அறுவடை செய்து கொள்ளலாம். இப்பொழுது பச்சையாக இருப்பதை அறுவடை செய்து விடாதீர். முதிர்ந்திருந்தால் அறுவடைக்கு தயாராகிவிட்டால் இன்று ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிறது, நாளை முற்பகல் வரை வாய்ப்பு இருக்கிறது. அதை அறுவடை செய்யுங்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் முற்பகல்ல இடைவெளி கிடைத்தாலும், பிற்பகல்ல மழை பெய்தாலும் ஈரம் இருக்கும் நெல்லிலே,
மழை பொழிந்த ஈரம் இருக்கும், மழை நீர் வயலில் தேங்கி இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிறகு ஒவ்வொரு நாள் இடைவெளி இருக்கும்போது அறுவடை செய்து கொள்ளலாம். வானிலை இருக்குடன் இணைந்திருங்கள், மழை நீரை சேகரியுங்கள். நன்றி.